அண்மை செய்தி. ரைடு குறித்து ஐடி அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கவில்லை என்று டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதர்ஷன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்று காலை 7 மணி முதல் கரூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள், அவருடைய நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் என கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட இடங்களில் வந்து வருமானவரி அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தி வருகிறார்கள். இன்று காலை 7 மணி முதல் இந்த சோதனை என நடைபெற்று வருகிறது. முக்கியமாக கரூர்ல அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் அவருடைய வீட்டுல வந்து தொடர்ந்து இந்த சோதனை வந்து இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 7-8 அதிகாரிகள் வந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க. வருமான வரித்துறை அதிகாரிகள்ல முக்கியமாக இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு உமன் ஆபீசர் அவங்களுடைய கார்ல இருக்கக்கூடிய லேப்டாப்பை சோதனை நடைபெறும் இடத்துல இருந்து வெளியே வந்து அந்த லேப்டாப் செல்ல இருக்கும்போது அந்த இடத்துல அங்க கூடியிருந்த பொதுமக்களிடம் வந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டு அந்த பொதுமக்களை வந்து அவர் ஒரு அடித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் ஆக்ரோஷம் அடைந்து எந்த கார்ல தான் அவங்க லேப்டாப் எடுத்துருந்தாங்களோ அந்த காருடைய கண்ணாடியை உடைத்து அவர்களை குற்றுகிட்டு தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அதன் பிறகு கரூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக அந்த இடத்துல என்ன நடந்ததோ அந்த அசம்பாதம் பெரும் அசம்பாதத்தை தவிர்த்து என்ன நடந்ததுன்னு விசாரித்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வராங்க. அது மட்டும் இல்லாம கார் கண்ணாடியை உடைத்த நபரையும் அவர்கள் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அவரை வந்து கொண்டு போய் காவல் நிலையத்தில் விசாரணை என நடைபெற்று வருகிறது. முக்கியமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து இன்று காலை அமைச்சருடைய அமைச்சரத்தில் நெருங்கிய உறவினரும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சருடைய தம்பி அவருடைய நண்பர்களுடைய வீட்டில் வந்து சோதனை செய்ய வரும்போது எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர்கள் வந்து அதாவது எப்பவுமே காலையில சோதனை செய்ய வரும்போது எங்களிடம் வந்து உரிய பந்தோபஸ்து கேட்பாங்க, ஆனால் இந்த முறை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி டிஜிபி விளக்கம் தெரிவித்திருக்கிறார். இந்த முறை அவர்கள் வந்து கேட்காத காரணத்தினால எங்களுக்கு வந்து இவர்கள் வரார்கள் என்று தெரியவில்லை. அதன் காரணமாக எங்களால் வந்து பந்தோபஸ்து சரியாக கொடுக்க முடியவில்லை. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவம் நடைபெற்றது தெரிந்தவுடனே உடனடியாக தகவல் கிடைத்து எடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெரும் அசாதத்தை தவிர்த்து அது மட்டும் இல்லாமல் கார் கண்ணாடியை உடைத்த நபரை நாங்கள் கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து அவர்களுடைய தரப்புல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் சார்பாக சம்பந்தப்பட்ட அந்த பெண் அதிகாரி மீதியும் வந்து இவர்கள் புகார் அளித்திருக்கிறாங்க. அவர்களும் வந்து கொடுத்த புகாரில் நடைபெற நாங்கள் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு இருதரப்பினரிடம் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. வருமான வரித்துறை சோதனையானது தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்றதாக அந்த பெண் அதிகாரியும் அந்த சோதனைக்குள்ள அவருடைய அசோக்குடைய அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குடைய வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தி வராங்க. தொடர்ந்து இது ஒரு சிறு பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அமைச்சருடைய தம்பி அசோக்குடைய வீட்டின் முன்பு தொடர்ந்து இந்த போராட்டத்தில் வந்து பொதுமக்கள் ஈடுபட்டு வராங்க. இதன் காரணமாக உரிய பந்தோபஸ்தும் வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தகவல் கிடைத்தபில் உடனடியாக நாங்கள் பந்தோபஸ்தும் வழங்கியிருக்கிறோம் சொல்லப்படுகிறது. கோவை கரூர் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. வருமான சோதனை கிட்டத்தட்ட இன்று முழுவதும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்பில் சொல்ல முடியும்.